ஸ்ரீதர் சிசி கெமிஸ்ட்ரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். 12 வகுப்பு வேதியியல் பாடம் 12 கார்பனை சேர்மங்கள் மற்றும் கார்பாக்சிலிக் அமிலங்கள். இந்த வீடியோவிலே கிளைசன் ஸ்கிமிட் குறுக்க வினையை பற்றி பார்ப்போம். கிளைசன் ஸ்கிமிட் குறுக்க வினை, இத்தகைய பெயர் வினைகளானது தேர்வுக்கு மிக முக்கியம் என்பதை நாம் அறிவோம். இவ்வினையில் பென்சால்டிஹைடானது அலிபாட்டிக் ஆல்டிஹைடுடனோ அல்லது மீத்தை கீட்டோனுடனோ அறை வெப்பநிலையில் நீர்த்த கார கரைசல் முன்னிலையில் வினை புரிந்து ஆல்பா பீட்டா நிறைவுறா ஆல்டிஹைடையோ அல்லது கீட்டோனையோ தருகின்றது. ஆக இரண்டு தலைப்புகளில் வினைகளை நாம் பார்க்க வேண்டும். முதல் தலைப்பு அலிபாட்டிக் ஆல்டிஹைடுடன் பென்சால்டிஹைடின் வினையை பார்ப்போம். பென்சால்டிஹைட் C6H5 C bond H double bond O பென்சால்டிஹைட். அலிபாட்டிக் ஆல்டிஹைடான அசிட்டால்டிஹைடுடன் CH3 bond CHO நீர்த்த சோடியம் ஹைட்ராக்சைடு முன்னிலையில் வினை புரிகிறது. இந்த வினை நிபந்தனையில் பென்சால்டிஹைடில் உள்ள கார்பனைல் ஆக்சிஜனானது அசிட்டால்டிஹைடில் உள்ள ஆல்பா கார்பனில் காணப்படுகின்ற இரண்டு அமில ஹைட்ரஜனுடன் சேர்ந்து நீராக நீக்கப்படுகிறது. எனவே இவ்வினையினுடைய முதன்மை விளைபொருளாக கிடைப்பது C6H5 bond C bond H double bond CH bond CHO என்ற ஆல்பா பீட்டா நிறைவுறா ஆல்டிஹைடான சின்ன ஆல்டிஹைட். இச்சேர்மத்தினுடைய IUPAC பெயரையும் நாம் தெரிந்து கொள்வோம். இந்த சேர்மத்தில் 3 கார்பனை கொண்ட சங்கிலி காணப்படுகிறது. எனவே ஆல்டிஹைட் கார்பனுக்கு 1 எனவும் அதைத் தொடர்ந்து 2, 3 மூன்றாவது கார்பனில் பினை தொகுதி உள்ளதை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே 3-phenyl. 3 கார்பனுக்காக ப்ரோப். 2 கார்பனில் இரட்டை பிணைப்பு உள்ள காரணத்தினால் 2E வினை செயல் தொகுதியாக இருப்பது ஆல்டிஹைட் நல். ஆக இச்சேர்மத்தினுடைய IUPAC பெயர் 3-phenyl-prop-2-enol. கரிம கணக்குகளை எளிதாக அணுக கரிம சேர்மங்களினுடைய மூலக்கூறு வாய்ப்பாட்டை தெரிந்து கொள்வது நல்லது. எனவே சின்ன மால்டிகளினுடைய மூலக்கூறு வாய்ப்பு இருக்கின்ற மொத்த கார்பன்களின் எண்ணிக்கை 9, ஹைட்ரஜனின் எண்ணிக்கை 8, ஆக்சிஜனின் எண்ணிக்கை 1. எனவே சின்ன மால்டிகளினுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு C9H8O. பி பென்சால்டிஹைட் அசிட்டோடுடன் எவ்வாறு வினை புரிகிறது என்பதை பார்ப்போம். C6H5 bond C bond H double bond O என்ற பென்சால்டிஹைட் CH3 bond C double bond O bond CH3 என்ற வாய்ப்பாட்டை உடைய அசிட்டோனுடன் நீர்த்த சோடியம் ஹைட்ராக்சைடு முன்னிலையில் வினை புரிகிறது. வினை நிபந்தனையில் பென்சால்டிஹைடில் உள்ள கார்பனைல் ஆக்சிஜனும் அசிட்டோனில் உள்ள ஆல்பா கார்பனில் காணப்படுகின்ற 2 அமில ஹைட்ரஜன்களும் நீராக நீக்கப்படுகிறது. எனவே முதன்மை விளைபொருளாக கிடைப்பது C6H5 bond C bond H double bond CH bond C double bond O bond CH3. இச்சேர்மமானது பென்சால் அசிட்டோன் என்று அழைக்கப்படுகிறது. இதனுடைய மற்றொரு பெயர் பென்சிலிடின் அசிட்டோன். இச்சேர்மத்தினுடைய IUPAC பெயரை கற்றுக்கொள்வோம். கார்பன் சங்கிலிக்கான எண்ணெய் இடுவோம். 1, 2, 3, 4 4 கார்பனில் ஹைட்ரஜனுக்கு பதிலாக பினைல் தொகுதி உள்ளது. ஆக 4-phenyl. 4 கார்பன் சங்கிலிக்காக மூல வார்த்தையாக பியூட். 3 கார்பனில் இரட்டை பிணைப்பு, எனவே 3-ene. 2 கார்பனில் கீட்டோ தொகுதி, எனவே 2-O. இச்சேர்மத்தினுடைய IUPAC பெயர் 4-phenyl-butene-2-O. இச்சேர்மத்தின் மூலக்கூறு வாய்ப்பாட்டை பார்ப்போம். இருக்கின்ற கார்பன்களின் எண்ணிக்கை 10, ஹைட்ரஜன்களின் எண்ணிக்கை 10, ஆக்சிஜன் எண்ணிக்கை 1. எனவே C10H10O என்பது பென்சால் அசிட்டோனின் மூலக்கூறு வாய்ப்பாடு. ஆக இந்த வீடியோவிலே கிளைசன் ஸ்கிமிட் குறுக்க வினையை பற்றி நன்கு புரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.